சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். நெல்லை கண்ணன் விஷயத்தில் நடந்தது என்ன, இதுதான் இந்த இப்போதைய செய்தி. பறந்து விரிந்த கடல் போல தமிழ் பேசும் நெல்லை கண்ணன் என்ன ஆனார், எதற்காக இவ்வாறான நிகழ்வு நடந்தது என்பதுதான் இப்பொழுது நாம் பேசப்போகிறோம். குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியில் நடந்த முஸ்லிம் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி அமித்ஷாவின் ஜோலியை முடிக்கச் சொல்லி கொலை மிரட்டல் விடுத்தார் நெல்லை கண்ணன் என்றுதான் அவர் மீது முதலில் புகார் வந்தது. இது குறித்து நாம் விரிவாக சில செய்திகளை பார்ப்போம். நெல்லை கண்ணனை பொறுத்தவரை அருமையான தமிழ் பேசுபவர், ஒரு நல்ல பேச்சாளர் என்பதுதான் தெரியும். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் 2019 December 29 முஸ்லீம்கள் அமைப்பு சார்பில் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த கூட்டம் நடந்தது. இதில் பேசிய தமிழ் கடல் எனவும் தமிழ் அறிஞர் எனவும் அவரை பேசுபவர்கள், நெல்லை கண்ணனை பேசுபவர்கள், பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஏக வசனத்தில் திட்டியதுடன் முஸ்லீம்கள் யாராவது பிரதமர் மோடி அமித்ஷாவின் ஜோலியை முடிப்பார்கள் என எண்ணினேன் என சர்ச்சையான ஒரு கருத்தை பேசினார். அவர் குறித்த பேச்சினை முதலில் நீங்கள் கேட்டுவிடுங்கள். இதோ அந்த பேச்சின் பதிவு. என்ன பண்ண சொல்லுங்க, அது உங்களுக்கு தெரியாது. ஒன்னு கேட்க உங்கள்கிட்ட, இது இது என்ன சீசன் உங்களுக்குலாம் தெரியும், ஐயப்ப சீசன். எல்லாரும் சாமியா ஐயப்பா போனாலாம் போறவன் போற முதல்ல வாஃபர் சமாதியில போய் கும்பிட்டுட்டு தான் அங்க ஐயப்பன்ட்ட போறான். வாஃபர் தான் ஐயப்பனுக்கே தளபதி, இந்த நாய்களுக்கு தெரியாது. இந்த இந்து மதம் புடுங்கின மதங்கள்லாம் அந்த நாய்க்கு இல்ல. அந்த ஐயப்பனு சாமி முதல்ல அந்த ஆளுக்கு தளபதியே ஒரு முஸ்லீம் தான். நீங்க அவன் சமாதியில கும்பிட்டுட்டு தான். நான் ஒரு தடவை ஒரு கவிதை எழுதின, வாஃபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள். இந்த பாபர் மசூதி விஷயத்தை ஹைதரலி சொல்லிச்சா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹைதரலி கடவுள் மிகப்பெரியவன் எப்படி தெரியுதுன்னா, அந்த ரத ஊர்வலத்தை ஆரம்பிச்சு அத்வானியே காணவே இல்லை, அவரை கிழவனத்துக்கு வெளியே போட்டாங்க. அது இவன் எல்லாம் நினைக்க, அமித்ஷாவும் மோடி மட்டும் நான் நினைக்கல, அல்லாஹ் குத்தாலா வனத்துக்கு வெளியே போட்டிருக்காரு அன்னைக்கு அவன் நடத்தினான். அப்படி நினைங்க, கடவுளை நினைங்க. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமல்ல காணுங்கள். என்ன சொல்றாரு திருமூலர், கண்காணிப்பதற்கு இறைவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் கண்காணிச்சிருக்கான் இந்த பாபர் மசூதி விஷயத்துல. ஆனா நீங்க ராமாயணத்துல ராமனை படிச்சீங்கன்னா அவன் எல்லாரோடையும் பிரியமா இருந்திருக்கான். ஒரு வேடனை தம்பியா சேர்த்துக்கிறான், ஒரு குரங்க தம்பியா சேர்த்துக்கிறான், ஒரு அரக்கனை தம்பியா சேர்த்துக்கிறான் ராமன். இந்த பேரும் பக்கத்துக்கு தானே சேர்க்கூடாங்க. ராமரு கோயில் கட்டினா அவரு கேட்கல, கேட்ட ஒரு உணர்வை ஒரு வெறிய தூண்டுறதுக்கு இந்த வேலை நடக்கு. அதுலயும் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைகிட்ட, இப்ப இவங்க தான் பார்த்த மாப்பிள மச்சான் உறவுல இருப்பாங்க இஸ்லாமியர்கள் தான். அதுல இன்னொரு சூடு பண்றான் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பானா, அதான் அவங்கள பிரிக்கிறது. இப்போ பிரிச்சுட்டு அப்புறம் அவனை தனியா விட்டு அடிக்கணும்னு, இயேசுநாதர் சில்வர் அடிச்ச மாதிரி அவனோட அடிக்கிறதுக்கு அவனோட தனியா விட்டுருக்கான். கிறிஸ்தவருக்கு கிடையாதுங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பேங்கிறானா, பூட்டான்ல இருந்து வர்ற கிறிஸ்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. பூட்டான் அவனும் இயேசு கிறிஸ்தவனுக்கு அவனே கொடுக்க மாட்டேங்கிற எல்லாம் பிராடு. இன்னொரு 370 பண்ணால 371 இருக்கு, அதுல ஒரு 7 மாநிலம் இருக்கு, அதுக்கும் சிறப்பு அந்தஸ்து. அதை கை வைக்கல, வடகிழக்கு மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, மேகாலயா நாகாலயா, அந்த 7 மாநிலம், அது 371. அசம்பிளில சரத்பவார் மகா சொல்லே இருக்குல்ல, அந்த பிள்ளை கேள்வி கேட்குது, யார்கிட்ட, அமித்ஷாட்ட, என் பக்கத்து சீட்ல ஃபருக் அப்துல்லா இருப்பாங்க, அந்த பெரியவர் இல்லையன்னு கேக்குறவன் சொல்றான், அவரு அவர் வீட்டுல பத்திரமா இருக்காருங்க, எவ்வளவு கூழுப்பு அந்த பயிலுக்கு. இல்ல உன்னை விட திமுறா பேசணும்னா ஒரு வேலையும் காணும். அதுதான் இறைவனுடைய, இறைவன் எவனையா ரொம்ப ஆடவிட்டான்னு வைங்க, சீக்கிரம் முடிக்க போறான்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், உங்கள்ட்ட தொழுகைக்கு போறீங்கல்ல, முழுமையா அவனை நம்பணும். தொழு என்பது உங்களை சரண் கொடுக்கிறது. நான் கோயிலுக்கெல்லாம் அதிகம் போறதில்ல, ஏகமா போனா எல்லா பக்கமும் திருடுத்தனம்னு எனக்கு தெரியும். கேட்டீங்களா, மதுரை கோயில போய் அந்த உள்ள பூஜை பண்ற பட்டர் வந்தார், 100 தட்டில் போட்டேன், வந்து ஒரு 500 மாலை என் கழுத்தில் போட்டார். என் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொன்னா, என்னன்னு, நான் 500 வாங்கிப்பட்ட மாலை நீங்க 100 வாங்கிட்டீங்களா,
அப்படின்னா என்ன அப்ப இதுல ஒரு பெரிய பிராடு நடக்க போலங்க அப்படின்னு. அதனால என்ன சொல்லனா, இறைவனை முழுமையா நம்பணும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல ஒரு தடவை வந்தானுங்க ஐதரளி சொன்ன மாதிரி சரியா இருந்தோம். அப்புறம் இப்போ என்ன சொன்னா, நம்ம 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னா, எல்லா அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னா, எத்தனை நாய் அதை நம்பி ஓட்டு போட்டான் தெரியுமா? நீங்க தமிழ்நாட்டில் போடல, தமிழன் லேசில் ஏமாற மாட்டான், இவனும் போடல, வடக்கு புறம் போட்டான். வடக்கு இனி எத்தனை மாநிலங்கள் அறியாமல் இல்லை தெரியுமா? அவனுக்கு விவரமே புரியாது. ராமரவ பெரியப்பானே நம்பிட்டு இருக்கானோ, பல பேர் அங்கே அப்படி சொல்லி வச்சிருக்கானோ, விவரம் இல்லாமல் கேட்டீங்கன்னா போட்டானா 15 லட்சம். 25 லட்சம் பேர் வேலையை இழந்துட்டான். என் சொந்த மருமக ஹூண்டாயில் ஒரு பெரிய பரப்பில் இருந்தான், இப்போ வேலையில் வெளியே நிற்கிறான். பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்றினா எந்த கம்பெனியில 10 நாளைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரான், எத்தனை பேருக்கு தெரியுது? 25 லட்சம் பேர். இன்னொரு சொல்லுங்க, அஸ்ஸாமில் எடுத்தானுங்கல்ல, அதில் ஒரு முஸ்லீமை எடுத்து அவருக்கு ஒரு குடியுரிமை இல்லைங்கிறான். அவர் சொல்றாரு, நான் இராணுவத்தில் கர்னலாக இருந்தேன், வெற்றி பெற்றேன், போரில் மிக தீவிரமாக இருந்தேன், எனக்கு எல்லா பட்டத்தையும் பதக்கத்தையும் இந்திய அரசு கொடுத்தது, ஆனால் எனக்கு இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு என் உரிமையை பறிச்சுட்டுங்கிறார். யார் பண்ணுது? அஸ்ஸாமில் இன்னொன்று சொல்லட்டுமா, முஸ்லீம்களை மட்டும் எதுக்கலவங்க, மேற்கு வங்காளத்திலிருந்து நிறைய இந்துக்கள் அங்கே போயிட்டான், அவங்களையும் சேர்த்தா அந்த பையன் இருக்கான் அஸ்ஸாமில். முதல்ல உச்ச நீதிமன்றம் அஸ்ஸாமில் மட்டும்தான் அந்த குடியுரிமையை கொண்டு வர சொல்லிச்சு. இவன் அஸ்ஸாமுக்கு கொண்டு வரமா அமித்ஷா நினைக்கலாம், மொத்தம் இந்தியாவில் பண்ணிட்டான். நீங்க இன்றைக்கு கூட்டிருக்கீங்க பாருங்களா, நான் வந்தவொடனே என் பிள்ளைகிட்ட சொன்னது, இவங்களை விடப்பா தாய்மார் எழுத்து நபர் வந்திருக்காங்கட, பெண்களின் சாபம் தான் ரொம்ப பெருசு, அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பெண்களின் சாபம் இருக்கிறது. அவன் ஒவ்வொன்றா தொட்டு பார்த்தான் முத்தலாக்கண்ணா, அப்ப நான் ஒரு கழுதை எழுதுனேன், அது சரியப்பா நம்ம பெண்கள்லாம் பத்திரமா இருக்காளான்னு கேட்டேன். எங்க பொம்பளைகள் படுதப்பாடெல்லாம் பெரிய கேதனம், இங்கேயாவது அவங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு, இஸ்லாத்துல நிறைய உரிமை இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சல, அதை முத்தலாக்க ஒழிச்சிட்டோம். அதுல உடனே நான் 10 முஸ்லீம் பொம்பளைகளை கூட்டு வந்து அவங்களை ஆதரிக்க மாதிரி அவளை பேச விடுறது. இந்த முக்தார் அப்பாஸ் நக்கின்னு ஒருத்தன் இருக்கான் முஸ்லீமி, அவன் முஸ்லீம் தான், ஆனா மகா ஒரு இந்து பயில கிளம்பிட்டான், அதனாலதான் பார்த்தேன் அவனும் இந்து தான் கிளம்பி. சரி, இப்போ இந்த நைதர்கள் தான் இந்த விஷயம்லாம் தெரியுது. நான் நினைச்சேன் அவனுக்கு இந்த வேறு பொண்ணு கொடுத்துருக்க மாட்டான்னு நினைச்சேன், கிடைச்சு நீங்கள் சொல்ல போய் தான் தெரியுது, அவன் மகதான் பண்ணிட்டா போலி மாத்த அளவுக்கு அவன் பேசுறான். அவன் எப்போ அதெல்லாம் விட்டுட்டான், ஆரிய சமாஜத்துக்குள்ள போயிட்டான முடிஞ்சு போச்சேன். அவன் எப்படி அவன் வந்து முஸ்லீம்களுக்கு ரெப்ரசன்ட் பேசுறான்ல, எடப்பாடியெல்லாம் நீங்கள் முபாரக்கு சொல்றேன். எட கேட்டீங்களா இந்த பேச்சை? இப்படி தான் இவர் நல்ல தமிழ் பேசி வாயாலேயே வட சுட்டு இருந்தவர் தன் வாயாலேயே மாட்டிக்கிட்டார். இவருடைய அநாகரிகமான இந்த பேச்சுக்கு தமிழகமெங்கும் போராட்டங்களும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டுமல்லாமல் இந்துக்களால் நடத்தப்பட்டது. ஒரு மதம் மொழி குறித்து பேசும் பொழுதெல்லாம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்பது அது கூட தெரியாத ஒரு மனிதராக நெல்லை கண்ணன் வாழ்ந்திருக்கிறார் என்பது மிக ஆச்சரியமான விஷயம்தான். ஆனாலும் கூட இந்த நிகழ்வில் திருநெல்வேலியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் தயாசங்கர் ஒரு போலீஸ் கமிஷனர் ஒரு மனு கொடுத்தார், புகார் அளித்தார். அதன்படி நெல்லை கண்ணன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் நெல்லை கண்ணன் வீட்டை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினர். அந்த போராட்ட காட்சிகளையும் போராட்ட நிகழ்வையும் அந்த போராட்டம் ஏன் என்பது குறித்தான பேட்டியும் இப்போது நீங்கள் பாருங்கள். சென்னையில இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மேடம் நீங்க
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் எஸ்டிபிஏ என்ற இஸ்லாம் அமைப்பு நடந்த அமைப்பு நடத்திய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இருவரையும் கொலை செய்ய இன்னும் கொலை செய்யவில்லையே, ஏன் செய்ய நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அவர்களை கொலை செய்யும் தூண்டும் விதத்தில் பேசிய, தனக்குத்தானே தமிழ் கடல் என்று பெயர் வைத்துக் கொண்டு பிதற்றிக் கொள்ளும் நெல்லை கண்ணனன் மூணு பிரிவுகளில் பிணையில் வெளிவர முடியாத மூணு பிரிவுகளில் வாக்குப்பதிவு செய்தும் இன்னும் கைது செய்யவில்லை, காவல்துறை மெத்தனம் காட்டி வருகிறது என்பதை கண்டித்து இன்று நெல்லை டவுனில் உள்ள நெல்லை கண்ணன் வீட்டின் முன்பு பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்த தொண்டர்கள் கூடியிருக்கிறோம். அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். காவல்துறை அதிகாரிகள் போராட்டம் நடத்திய எங்களிடம் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பேசி அவரை நாங்கள் எங்கும் தப்பிக்க விட மாட்டோம், அவருக்கு ஷேடோ போட்டிருக்கோம், அவர் எங்க போனாலும் நாங்கள் பின்னாடியே போவோம், அதனால அவர் வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது, இந்த பிரச்சனை தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறிவிட்டது, அவர் கைது செய்திருந்து தப்பவே முடியாது, ஆனால் தற்காலிகமாக சில சட்ட நுணுக்கங்கள் படி அவர் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாதபடி அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தாமதித்து ஆதாரங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய பணியை உறுதியாக செய்வோம் என்று உறுதியளித்துள்ளனர். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டுள்ளோம். எந்த காரணத்தை கொண்டும் இன்று மாலைக்குள்ளோ அவர் நெல்லைக்கண்ணன் கைது செய்யப்படாவிட்டால் மீண்டும் நாளை மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டம் நடைபெறும். இன்று தலைமையிலே எங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது, அவர்களின் ஆணைக்கிணங்க மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொள்ள திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சி தயாராக உள்ளது. வேளார் முகம் இளைஞரணி மாநில செயலாளர். இப்படியாக போராட்டங்கள் வீட்டின் முன் நடப்பதை கண்டும் வழக்கு பதிவு செய்தும் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்று நினைத்த நெல்லை கண்ணன் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று பின்னர் அந்த மருத்துவமனை தயவு செய்து கிளம்பிவிடுங்கள் என்று சொன்ன பிறகு போலீசாரின் தேடலுக்கு பயந்து ஓடி ஒளிய தொடங்கினார். பிறகு பெரம்பலூரில் பட்டிமன்ற விழாக்களை ஏற்பாடு செய்யும் ராஜு என்பவரிடம் தொடர்பு கொண்ட நெல்லை கண்ணன் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றும் அதற்கு முன்னதாக 2 நாட்கள் தங்குவதற்கு ஒரு அறை வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். இதனால் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்க ஏற்பாடு செய்தனர். கண்ணனும் நெல்லை கண்ணனும் ராஜுவும் போனில் பேசியதை கண்காணித்த போலீசார் ராஜுவை விசாரித்து கண்ணனை கண்டுபிடித்தனர். அவர் தங்கியிருந்த லாஜை போலீசார் சுற்றி வளைத்து அங்கிருந்து தப்பாத வகையில் தீவிரமாக கண்காணித்தனர். தகவல் அறிந்து பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் முஸ்லிம் அமைப்பினர் குவிந்தனர். இவர்கள் நெல்லை கண்ணனுக்கும் எதிராகவும் ஆதரவாகவும் கோஷமிட்டதால் மோதல்கள் உருவாகும் மிகப்பெரிய ஒரு சூழல் உருவானது. நிலைமை மோசமானதை உணர்ந்த போலீசார் அவசரமாக அறையினுள் நுழைந்து கைது செய்து விடுதியின் பின்வாசல் வழியாக காரில் ஏற்றி சென்றுள்ளனர். இந்த போலீசாரின் நடவடிக்கைக்கு பிறகு நெல்லை கண்ணன் இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து பேசியதற்காக தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைதான நெல்லை கண்ணன் ஜனவரி 13 நீதிமன்ற காவலில் வைக்க நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.